தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அமர்வு இடைநிறுத்தம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடவை தடுப்பூசி வழங்கல். உரக்கலன்கள் வெடிப்புக்கு நைட்ரஜன் வாயு அதிகரிப்பே காரணம் என்கிறார் விவசாய அமைச்சர். மண்ணெண்ணெய் அடுப்பை தேடியோடும் மக்கள். சங்கானையில் தொடரும் வாழ்வெட்டு குழு அட்டகாசம். தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ் மாவட்ட செயலகம் முதலிடம். கேக் வெட்டியும் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான 3வது தடுப்பூசி வழங்கல் யாழ் மாவட்டத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் சகல சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவுக்குட்பட்ட மக்களுக்கான தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் இன்று காலை முதல் ஆரம்பமாகி இடம்பெறுகிறது. COVID-19 தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் 18 வயதிற்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் நோய் பெறவும் ஆபத்துள்ள மக்கள் தொகுதியினருக்கும் தொழிற்சாலை மற்றும் பணியிடங்களில் பணிபுரிவு சுகாதாரத்துறை சாரா முன்னிலை ஊழியர்கள் மேலதிகமாக 3வது தடவையாக COVID-19 தடுப்பூசியானது இன்று முதல் வடக்கு மாகாணத்தின் 5 மாவட்டங்களிலும் வழங்கப்படுகிறது. இவ்வாறானவர்கள் 2வது தடுப்பூசியை பெற்று ஆக குறைந்தது 3 மாத இடைவெளியின் பின்னரே தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ள முடியும். 2 தடவைகள் COVID-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களில் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்கள் அவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 மாத கால இடைவெளியின் பின்னர் இத்தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்குறிப்பிட்டவர்கள் சினோபாப் அல்லது ஏதாவதொரு COVID-19 தடுப்பூசியை 2 தடவைகள் பெற்றுக் கொண்டவர்கள் மட்டுமே தமது தடுப்பூசி அட்டையினை சமர்ப்பித்து தமக்குரிய 3வது தடுப்பூசியினை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதோடு இத்தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் தொடர்பாக அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை மூலம் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மேற்குறிப்பிட்டவர்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் அல்லது அவர்களால் அறிவிக்கப்படும் நிலையங்களில் இன்று மற்றும் தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கும் மார்கழி மாதம் 18ஆம் தேதி முதல் பிரதி சனிக்கிழமைகளில் தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் மாவட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்துத்துறை ஊர்காவத்துறை தெல்லிப்பிள்ளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் இத்தடுப்பூசிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 30 வயதிற்கு மேற்பட்டவர்களில் அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய 3வது தடுப்பூசியினை பாதுகாப்பாக பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற அமர்வை நேற்று நள்ளிரவு முதல் இடைநிறுத்தி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் விசேட அரசிதழ் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2022 ஜனவரி 18ஆம் தேதியே நாடாளுமன்றம் கூடும். வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் முடிந்ததும் வழமையான 2 வாரங்களாவது நாடாளுமன்ற அமர்வு இடம்பெறாது. இதன்படி 2022ஆம் ஆண்டிற்கான அமர்வை ஜனவரி 11ஆம் தேதி நடத்துவதற்கு கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே நேற்று நள்ளிரவு முதல் நாடாளுமன்ற அமர்வு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி சம்பிரதாயபூர்வமாக சபை அமர்வு ஜனாதிபதி வருகை தந்து கொள்கை விளக்க உரையை ஆற்றுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமநல சேவைகள் மூலம் வழங்கப்பட்டு 4 உரக்கலன்கள் வெளித்து சிதறிய சம்பவம் பதிவாகியுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள விவசாய அமைச்சர் மகிந்தனது அளத்கமகே நைட்ரஜன் வாயு அதிகரித்தமையே இவ்வுரக்கலன் வெடிப்பு நிகழ்ந்தமைக்கு காரணம் என தெரிவித்தார். அத்தோடு 8 லட்சம் தரமான உரக்கலன்கள் வழங்கப்பட்ட நிலையில் 4 வெடித்து சிதறியது பற்றி பேசுவதில் நியாயமில்லை என்று அவர் கூறியுள்ளார். இதேவேளை வெடித்த உரக்கலன்களில் மீன் கழிவுகள் கொண்டு தயாரிக்கப்பட்டதைப் போன்று துர்நாற்றம் வீசுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இக்கருத்துக்கு பதிலளித்த விவசாய அமைச்சர் மீன் சார்ந்த உரத்தை விவசாயிகள் நீண்டகாலமாக பயன்படுத்தி வருவதாக ஞாபகமூட்டினார். மணிப்பைப்புல
போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கானியில் உள்ள வீடொன்றினில் நேற்றிரவு 10 மணிகளவில் புகுந்த வாழ்பட்ட குழுவினர் பொருட்களுக்கு சேதம் விளைவித்து தப்பிச் சென்றுள்ளது. 2 மோட்டார் சைக்கிளில் வந்த 4 பேர் கொண்ட குழு வீட்டின் கதவுகள், முச்சக்கர வண்டி, மீன் தொட்டி, தண்ணீர் குழாய், கதிரைகள் மற்றும் வேலி தகரங்கள் என்பவற்றினை வாளினால் வெட்டி சேதப்படுத்தியுள்ளது. குறித்த கும்பல் முச்சக்கர வண்டிக்கு தீமூட்டியுள்ள போதும் முச்சக்கர வண்டியினை மோடையிருந்த பொலித்தீன் எரிந்து கொண்டிருந்த வேளை வீட்டில் இருந்தவர்கள் அந்த பொலித்தீனை கீழே இழுத்து வீழ்த்தியிருக்கின்றனர். இதனால் முச்சக்கர வண்டி பாரிய பாதிப்பிற்கு உள்ளாகவில்லை. இச்சம்பவம் தொடர்பில் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல நகரங்களில் மண்ணெண்ணெய் அடுப்புகள் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாடளாவிய ரீதியில் சமையல் எரிவாயு கொள்கலன்கள் வெடித்த சம்பவங்களை அடுத்து மக்கள் எரிவாயு அடுப்புக்கு மாற்றாக மண்ணெண்ணெய் அடுப்புகளை பயன்படுத்தி சமைக்க ஆரம்பித்துள்ளனர். சில வர்த்தகர்கள் தாம் எண்ணிய விலையில் மண்ணெண்ணெய் அடுப்புகளை விற்பனை செய்கின்றனர் என நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். தம்மை மிகவும் அசௌகரியத்திற்கு உள்ளாக்கி அதிக விலையில் மண்ணெண்ணெய் அடுப்புகளை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ் மாவட்ட செயலகம் முதலிடம் பெற்றதை முன்னிட்டு யாழ் மாவட்ட செயலகத்தில் உத்தியோகத்தர்கள் பாராட்டப்பட்டதுடன் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. அரசுத்துறை நிறுவனங்களுக்கான வினைத்திறனான சேவையை மதிப்பிடும் பொருட்டு தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தால் 2018-2019 ஆண்டினை தழுவி நடாத்தப்பட்ட 2020 தேசிய உற்பத்தி திறன் விருதுகள் போட்டித் தொடரில் தேசிய ரீதியில் யாழ் மாவட்ட செயலகம் முதலாமிடத்தை பெற்றதை முன்னிட்டு இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. திருப்தி அடைவது அவர்களுடைய சேவையை உடனடியாக இணைத்துடனும் நுழைந்துவதுடனும் அவருடைய மிஷன் எஃபெக்டிவ்னஸ் நாங்கள் வழங்கும் போதுதான் அது உண்மையாக ஒரு பிரயோஜனமாக இருக்கும். எந்த ஒரு விடயத்திற்கும் எங்களுடைய பொதுமக்கள் வந்தால் உடனடியாக அவர்களுக்கு உரிய தேவையை நாங்கள் நிறைவு செய்து வழங்க வேண்டும். எங்களுக்கு உரிய பொதுமக்கள் கட்டாயம் சிட்டிசன் சார்ட்டர் வந்து நாங்கள் வந்து அதில் எல்லா அருமை நாங்கள் அதனை எங்களுடைய ஒரு லட்சியமாக வைத்துக் கொண்டு நாங்களும் அவற்றை செயற்படுத்தி வருகிறோம். இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேசன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன், யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் காணி முரளிதரன், யாழ் மாவட்ட சீலக உத்தியோகத்தர்கள், உற்பத்தி திறன் பிரிவு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்பொழுது உற்பத்தி திறன் குழுவினருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழ்நாடு.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.